நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சங்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் உஹுரஹோ ரசிகா புவி பவுகாஹ. வேதவேதாந்தத்தினுடைய கருத்துகளையெல்லாம் எளிமையான மார்க்கத்தில் கொடுக்க வந்தது பாகவத புராணம். வேதங்களை ஓர் மரமாக வைத்து கொண்டால் அதனுடைய கருத்துகளெல்லாம் அதில் பழுத்திருக்கும் பழங்கள். அந்த பழத்தையே ரசமாக பிழிந்தெடுத்தால் அதுவே பாகவத புராணம். புத்தகத்தை படித்தா மட்டும் போராது, அதை படித்து யார் நடந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்சன்னு சொல்லுவார்கள். வேதம் பிரமாணம், அதோடு வேதாந்த ஆச்சாரியர்களும் அவர்களுடைய நடத்தைகளும் பிரமாணங்கள். யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி என்று உபனிஷத் சொல்லுகிறது. மகா ஆச்சாரியர்களெல்லாம் எப்படி நடந்து காட்டியிருப்பாளோ அதை பார்த்து நாம் நடக்க வேண்டும். அதில் நமக்கு எது ஏற்புடையதோ அதை பார்த்து நடக்க வேண்டும். புராண கதைகள்லாம் பார்க்கும்போது தேவர்களே கூட சில இடத்துல தப்பு பண்ணுறாப்புல நமக்கு தோணும். இப்படி கூட நடந்துப்பாளா, சுயநலவாதிகளாக இருக்காளே நமக்கு தோணும். கௌதம முனிவர் அகல்யா, சாபம் ஏற்பட்டது இந்திரன் தப்பு பண்ணிட்டான்னு கதை கேள்விப்படுற மொழியோ, அவர்களே தப்பு பண்ணுறாளே நாம் பண்ணக்கூடாதான்னு தோணும். பெரியோர்களுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் நாம் அப்படியே கடைப்பிடிக்க முடியாது. எது இந்த காலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்குமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவிதவ்யானி. அவத்தியம் அனவத்தியம், அவத்தியம்னா தோஷம் உள்ளது, அனவத்தியம்னா தோஷம் இல்லாதது. ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் தோஷமில்லாத இருக்குமோ அதை பார்த்து நாம் கடைப்பிடிக்க வேண்டும். நோ இதராணி, அதை தவிர மற்றத்தை அவர் வாழ்க்கையிலேருந்து விட்டுடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எதனால் அப்படி? அவர்களை தான் ஒரு சில தவறுகள் செய்தாலும் அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு பிராயசித்தம் பண்ணுற சக்தி இருந்தது. ஆனால் நமக்கு அந்த பிராயசித்தத்துக்கு சக்தி கிடையாது. எப்போ கிடையாதோ அப்போ பண்ணுற தப்பையே தவிர்த்துக்கிறது தான் வழி. லக்ஷம் காயத்ரி பண்ணுன்னு சொன்னால் அவளால் பண்ண முடிஞ்சுதே, நம்மால் பண்ண முடியாதே. ஒரு 12 நாள் பட்னி இருன்னு சொன்னால் பண்ண முடிஞ்சது, நம்மால் பண்ண முடியாது. அதனால் அவர்களை பார்த்து அவ என்னென்னலாம் பண்ணியிருக்காளோ அத்தனையும் நாம் செய்ய முடியாது. நமக்கு அதற்குள் எது ஏற்புடையதாக இருக்குமோ அதை மட்டும் செய்யணும். இதை எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன்னால், அப்படியே நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் பேசிட்டு இருக்கிறச்சே அவர்களே தான் ஒரு புராண கதையை படிச்சுட்டு இது பாருங்கோ இந்த புராணத்தில் இருக்கிற அந்த பெரியவரே இப்படி தப்பு பண்ணியிருக்கார், அதனால தான் நாங்கள் புராணத்தெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லையேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவா. நாம் உடனே கொஞ்சம் தகச்சு போடுவோம். ஐயோ இப்படி சொல்கிறாளே, பார்த்தா நமக்கு அது தப்பாட்டம்தான் இருக்கே, அப்போ ஒரு வேளை தப்புத்தானோ, நாம் பிடிச்சிருக்கிற சனாதன தர்மத்திலேயே இந்த மாதிரி தப்பெல்லாம் இருக்குமோ என்று உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துடும். ஆனால் அவர் தேடி எடுத்துன்னு வந்திருக்கிறவர் 100 நல்லத்துக்குள்ளே கண்ணில் விளக்கண்ணை விட்டுண்டு ஒரு தப்பை எடுத்துன்னு வந்திருப்பார். ஆனால் அதை கண்டு தான் நம்ம தகச்சு தவிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தவிக்கக்கூடாது. 99 நல்லது இருக்கு, தாராளமாக அதை செஞ்சுட்டு அப்புறம் இந்த ஒன்றை பற்றி பார்க்கலாம். இந்த ஒன்றும் தப்பில்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? யாரோ ஒரு பாம்பு பிடாரம், அவர் சின்ன வயசுலேருந்து விஷ ஊசி போட்டு போட்டு உடம்ப விஷத்தால் ஒன்றும் ஆகாத பூண்கட்டி வச்சுருக்கார். அவர் பாம்போட வாய்க்குள்ள கையை விடுவார், அதை பண்ணுறாரேங்கிறதுக்காக. இதை நானும் பண்ணணும்னு நானும் பாம்போட வாயில் கையை விடட்டுமா? விட்டா என்னை கடிச்சிடுமே. அப்போ அப்படியே கூடாரம் போடுறா, வித்தையெல்லாம் காட்டச்சே, சிங்கத்தினுடைய வாயை திறக்க வச்சு ஒருத்தர் தலையை உள்ளே விடுவார். சரி அப்படின்னு நானும் தலையை உள்ளே விடலாமா? அப்படின்னா சிங்கம் என்னை கடிச்சிடும், அவரை கடிக்காதே என்னை கடிக்கும். அதனால் யாருக்கு பயிற்சி இருக்கிறதோ, யாரால் அந்த தப்பை சரிப்படுத்திக்க முடியுமோ அவர்கள் செஞ்சாதான் அது சரியாகுமே தவிர அதை பார்த்து நான் செய்யக்கூடாதோ இல்லையோ.
அதனால் ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு மேலோட்டமாக பார்த்தா தோணும். அது கண்டு நாம் மயங்கக்கூடாது, திகைக்கக்கூடாது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஆறாவது ஸ்கந்தம். இன்னைக்கு நான்காவது நாள், இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ண பாதுர்பாவம் வரை, பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தின் வரைக்கும் தொடவானும் தொட்டுணும். அதை அனுபவித்து முடிக்கிறோமோ இல்லையோ அது வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய கதை இன்னைக்கு பார்க்கணும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் கேட்டுண்டாகணும். ஏன்னா ஆறாவது ஸ்கந்தம், ஏழாவது ஸ்கந்தம், எட்டாவது ஸ்கந்தம், ஒன்பதாவது ஸ்கந்தம் எப்போதுமே நானா நாள் உபன்யாசத்திலே கொஞ்சம் அதிகம் ஒன்றுக்கு ஒன்று முட்டிண்டு தான் நிற்கும். ஏன்னா நிறைய சரித்திரம் அடிக்கடி பக்கத்தில் பக்கத்தில் வர்ற சரித்திரங்கள். ஆனால் ஒரு லாபம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச சரித்திரம். இன்றைக்கி ஒன்றும் புதுசாக நீங்கள் பார்க்க போகிறதில்லை. ஆனால் ஆனந்தமாக கேட்கலாம், கூர்மையோட ஆசையோட கேட்க வேண்டும். ஆறாவது ஸ்கந்தம் தொடக்கத்தில் அஜாமிளனை பற்றின சரித்திரம். இந்த சரித்திரம் சொல்லப்பட்டதே நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை உணர்த்துவதற்காக. கலியுகத்துக்குன்னு தர்மம் பகவன் நாமங்களை பாடுதல். இதை தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலைங்கிற பிரபந்தத்தில் சாதித்தார். பகவான் நம்மளை காப்பாற்றுவார், ஆனால் அவர் இல்லாத இடத்துல கூட அவன் நாமம் நம்மை ரட்சிக்கும். அவர் எப்போதும் பக்கத்தில் பார்த்துட்டுருப்பார்னு சொல்ல முடியாதே. நம்மால் அவரை இப்போ இந்த இடத்துல அவர் இருக்கார் தெரியல, ஆனால் அவர் நாமம் இருக்கும் இல்லையோ. கோவிந்த, கேசவ, மாதவ, முராரி, ஹரி தாராளமாக சொல்லலாமே. கோவில் ராத்திரி 8:30 ஆச்சுன்னா சாத்திடுவா, நாமங்களை ஒன்றும் சாத்திர போகிறது இல்லையே. அங்கே போனால் தான் பெருமாளை சேவிக்க முடியும். நான் எங்கே இருந்தாலும் நாமத்தை சொல்லலாமோ இல்லையோ. அதோடு மட்டும் இல்லை, பகவானையே இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவர் திருநாமங்களை இல்லைன்னு சொல்லவே மாட்டான், அவரை இல்லைன்னு வரும். ஆனால் வெய்யறதுக்காகவாவது அவன் பேரை சொல்லி ஆகணுமோ இல்லையோ. சிசுபாலன் கண்ணனை பிடிச்சின்னு வெய்யறான், கிருஷ்ணஹா ஜாரஹா, கிருஷ்ணஹா சோரஹா, கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், ஒரே பொய், ஒரே திருட்டு, 16,000 பேரை கல்யாணம் வெய்யறான். ஆனால் ஒவ்வொரு தடவும் பாருங்க, கிருஷ்ணஹா திருடன், கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் பொய் சொல்றவர் அப்படின்னு கண்ணன் 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 ஒவ்வொரு தரமும் சொல்றான். கடைசியில பாபங்கள் தொலைஞ்சு மோட்சத்துக்கே போயிட்டான். சிசுபாலனுக்கு கூட முக்தி கிடைச்சி போச்சு பகவான் நாம வைபவத்தாலே. என்ன சொல்றச்சே, நாமா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு தரம் கண்ணன் சொல்லிட்டு அடுத்த தரத்திலேருந்து கண்ணன் திருடன், அவர் பொய்யன், அவர் பெண்ணாளன், அவர் ஏமாத்துறவர் அப்படின்னு அவர் அவர்னு மாத்தினுடுவோம். அதுக்காகவான மூணு தரம் இந்த கண்ணன் கண்ணன் சொல்லிடக்கூடாதா? அந்த தப்பு சொல்றதுக்காகவான நாலு தரம் நாமத்தை சொல்லியிருந்தோம்னா அது கூட நம்ம பாபங்களை போக்கும். அதே பகவன் நாமங்கள் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டாலும் அது நன்மை செய்யும். பொருள் தெரிந்தோ பொருள் தெரியாமலே கூறினாலும் அது நமக்கு நன்மை தான் செய்யும். பொருள் தெரிஞ்சுதான் சொல்லணுங்கிறது இல்லை. சஹஸ்திரநாமம் சொல்றோம், பொருள் தெரியணும் எல்லாருக்கும் தெரியுங்கிற தேவையில்லையே. நாமத்தை சொன்னாலே நல்லது செய்யும், பொருளோட தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லது. இப்போ பாருங்க, விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லையோ, நான் போய் அந்த நெருப்பை தொட்டேன், எனக்கு அது சுடும்னு தெரியுமோ தெரியாதோ அது சுட்டுடும். நெருப்புக்கு வேலை சுடுறது. என்னுடைய குழந்தை சின்ன குழந்தை போய் தொட்டா சுடத்தான் போகிறது. உடனே தாயார் கோபம், என் குழந்தைக்கு சுடும்னு தெரியாது, நெருப்பே நீ ஏன் சுட்டேன்னா அது என்ன பதில் சொல்லும், அதுக்கு தெரியுமோ தெரியாதோ சுடுறது என் சுபாவம், சுட்டேன். அதை போலத்தான் பகவானுடைய நாமங்கள் நமக்கு பொருள் தெரியுமோ தெரியாதோ சொன்னால் நன்மையை செய்துவிடும். வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன் ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத் தத்கிருத சர்வரக்ஷான்னு சொல்றமோ இல்லையோ. பகவன் நாமம் எங்கிருந்தாலும் ரட்சிக்கும். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது நாமம். திரௌபதி கூப்பிட்ட போது கண்ணன் பக்கத்தில் இல்லையே. கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம், கோவிந்தனே புண்டரீகாட்சனே என்னை காப்பாத்தினாள், அவர் பக்கத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாமங்களே அவளுக்கு புடவையை கொடுத்து ரட்சித்து விட்டதொல்லையோ. அதனால நாமங்கள் எங்கிருந்தாலும் ரட்சிக்கும். பெருமானை காட்டிலும் அவற்றுக்கு ஏத்தம். பெருமானையே இல்லைன்னு சொல்றவா கூட நாமங்களை இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். ஒருத்தன் அம்மா பேரில் ஒரே கோபம், அடிச்சுட்டான், செஞ்சிருக்கவே கூடாது, மகாபாபம், அடித்தான் கை வலிக்கிறது. கை வலிச்சதுன்னு அம்மானா, அம்மா கேட்டா என்ன பிடிக்கல, ஆனால் எதுக்கு என்ன அம்மானு கூப்பிடுறப்போ, கையை வலிச்சத்துக்கு அம்மான்னு நானும். அவன் திருப்பி சொன்னான், உன்னை பிடிக்கல, உன் பேர் பிடிக்கலன்னு யாரும் சொன்னான், சின்ன வயசுலேருந்து அம்மா அம்மான்னு சொல்லித்தான் பழக்கம். அப்போ அப்போ தன்னிச்சையா, நமக்கே தெரியாமல் அம்மான்னு சொல்கிற மொழியோ. அதே போல பெருமானை இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகம் கூட வெய்யறதுக்காகவாவது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லித்தான் சொல்லுவார். அதனால நாமத்துக்கே சிறப்பு. யாராக இருந்தாலும் பகவானை இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் வீட்டில் 48 நாள்
வியாதி போகணும். ஒரு மண்டலம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுனா பண்ணின்றிருப்பான்னு எழுதியிருக்கா. 800 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகாச்சாரியர் எழுதி வச்சிருக்கார், வியாதி பரிகாரார்த்தமாக திருநாம சங்கீர்த்தனத்தை நியமித்தால் அப்போதே அத்தை செய்யா நிற்பர். வாசல்ல நாஸ்திகர்னு பலக போட்டிருக்கும், உள்ள போனா ரொம்ப நன்னா பாராயணம் நடந்துட்டு இருக்கும். அவர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கார். எல்லாம் பேசுறதுக்காக எல்லாரும் பேசுவா தவிர, நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கதவு சாத்தியனோம்னே எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வருவா. என் சுவாமி அது கதவை திறந்துருக்கிறச்சே தான் போய் சேவிச்சா என்ன போனா, அது எல்லாம் நிருபர்கள்லாம் வருவா பாப்பா, அதனால அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கதவை சாத்திராப்புல 8:45 குறைச்சே சொல்லுங்க, நாங்கள் போய் சேவிச்சுட்டு வந்துருவோம்வா. அப்போ நாமங்களை நன்னா சொல்லுவா. அவா வீட்டில் நாம சங்கீர்த்தனமே வச்சிருப்பா. வியாதி போகணும், குழந்தை நன்னா இருக்கணும், கல்யாணம் ஆகணும்னா யார் போய் வேண்டிக்காத இருக்க போறா, பண்ணாத இருக்க போறா? எல்லாருக்கும் தெரியும் நாம லோகத்தை நடத்தலேன்னு. நடத்துகிற ஜெகநாத பெருமான் ஜனார்தனன் ஆரோ, அவன் திருநாமங்களை சொல்றதுல வெட்கப்படுவதும் கூடாது. நிறைய பேருக்கு இப்போ உள்ள உட்காந்து கேளுங்க, அடியேன் உட்பட சொல்லிக்கிறேன், இங்கே உட்காந்து நன்னா இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வச்சு சொல்லுன்னா சொல்லிட்டு இருப்பேன், கையில் நன்னா எல்லாத்தையும் கொடுத்து காலில் கஜையை கட்டி பானு சுவாமி மகாநகரம் எல்லாம் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு, போய் அங்கே ஆடும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். உள்ளே இருந்தால் நல்லா சௌக்கியமாக இருக்குது, மரியாதையோடு இருக்குது, வெளியில் போய் ஆட முடியுமாங்கிற மூலியோ. வெட்கப்பட்டாலே நாம சங்கீர்த்தனம் வராது, வெட்கத்தை விட வேண்டும். எதற்கு வெட்கம்? எங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்கச்சே, அது 4 பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்குது சுவாமின்னு சொன்னால் என்ன நியாயம் இது? எங்கள் அப்பா பேர் என்னங்கிறத தைரியமாக சொல்லிக்கணும் இல்லையோ. அதை போல் பகவான் தான் நமக்கு தந்தே, அவனுடைய திருநாமத்தை தைரியமாக தான் சொல்லணும். அது என்ன பிரகாரத்தில் சொன்னாலும், என்ன நிமித்தமாக சொன்னாலும் அது கொடுக்கும் பலத்தை கொடுத்தே தீரும். கும்பிடு நட்டமிட்டாடி கோகுகட்டுண்டுடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையேன்னு நம்மாழ்வார் பாடுறார். நட்டமிட்டாடி நம்ம ஆடி பாடி ஆடி ஆடி சொல்லணும். உன்னுடைய கால் போய் தலையில மோதணுமா, தலை வந்து காலில் அடிக்கணும், குட்டிக்கரணம் போட்டு ஆடுன்னார் ஆழ்வார். நாம் அவர்கிட்ட கேட்டோம், அவர் பிறந்தது எங்கே? திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தார், குக்கிராமம். அந்த கிராமத்தில் இவர் குட்டிக்கரணம் போட்டால் கேட்கறதுக்கு ஒத்துரும் இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நகரம், எவ்வளோ பெரியவாழ்லாம் இருக்கா, எங்களை பார்த்து கேலி பண்ண மாட்டாளோ, கை தட்ட மாட்டாளான்னு நம்ம கேட்டோம். ஆழ்வார் பதில் சொன்னார், கை தட்டட்டும், அவன் கேலி பண்ணி கை தட்டுறத தாளமாக வச்சுட்டு நீ 4 நாள் பாடேன். அவங்க கை தட்ட போகிறானோ இல்லையோ, அந்த கேலியையே தாளமாக வச்சுக்கோ, நீ பாடுறதுக்கு தாளம் வேணுமே, அதை தாளம் வச்சுன்னு பாடு. 4 நாள் பாடிப்பார், 5வது நாள் அவனும் சேர்ந்து உன்னோட ஆடலேன்னா எங்கிட்ட வந்து சொல்லுன்னாரு. பஜனைங்கிறது எப்பவும் நாம் வெறும நின்றுட்டு இருந்தால் கூட 4 பேர் பஜனை பண்ணுறதை பார்த்தா நம்ம கால் தானே தட்ட ஆரம்பிக்கும், உடம்பு மெதுவாக அப்படியே நம்மளா ஆடுறதுக்கு ஆரம்பிக்கும், கை தட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே வாண்டான்னு தோணிட்டு இருக்கும், வெக்கமாக கூட இருக்கும், அந்த வெக்கம்லாம் ஒரு 1:30 பறந்தே போடும். அப்புறம் ஹா ஓன்னு சத்தம் போட்டு ஆட ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, ஆடு, அப்போ தான் உன்னுடைய அனைத்து துக்கங்களும் போம் என்ன ஆழ்வார் நமக்கு கூறுகிறார். அப்படி ஆடாமல் இருந்தால் பிறந்தே பயனில்லைன்னு கூறுகிறார். இதே விஷயத்தை ஆண்டாள் பாடும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு 3வது பாசுரம் திருப்பாவேலே,